நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இருக்குதுன்னா, படிப்பை குறிச்சோ பணத்தை குறிச்சோ என் பிள்ளை அப்படி இருக்கிற என் புருஷன் அப்படி, அதெல்லாம் தற்காலிகம். நிரந்தரமா நம்மளோட நம்ம பெருமைப்படக்கூடியது ஒன்னே ஒண்ணுன்னா என்ன நினைக்கிறீங்க? நம்ம இயேசு ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் மட்டும்தான் மாறாதவர். அவர் புரியல போல கொஞ்சம் பேருக்கு, அவர் மட்டும்தான் மாறா. என்ன நீங்க கை தட்டுறத பார்த்தா மற்றவங்களுக்கு மாறாம இருந்து உனக்கு மாறாம இல்லையா? எத்தனை பேர் மாறினானுங்க, எத்தனை பேர் பேச்சு மாறுச்சு. உன் வாழ்க்கையில சில மாற்றங்கள் வந்த உடனே எத்தனை பேருடைய பார்வை மாறுச்சு, எத்தனை பேர் அவங்க அப்படியே பேக் அடிச்சாங்க. அமவா இல்லையா? உன்னை தூக்குனவங்களா உன்னை எத்தனை பேர் கீழே அமுக்க நினைச்சாங்க. அமவா இல்லையா? எத்தனை பேர் அதுதான் சான்ஸ் நசுக்குனாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நசுக்குவா விட்டாரு. நசுக்கும் போதே உன்னை எழுப்பினார் தானே? ஐயோ, நசுக்கும் போதே உன்னை எழுப்பினாரா இல்லையா? நசுக்கும் போதே உன்னை எழுப்பினாரா இல்லையா? பிசாசு உனக்கு உருதுமா எழும்பின வேளையில அவர் என்ன பயந்தடிச்சுக்கிட்டா ஓடினாரு? நீ முடிந்ததன் நினைத்த நேரங்களில் முடியல, இனிதான் எத்தனை முறை உன்னை பலப்படுத்தி எழுப்பினா? பக்கத்திற்கு உனக்கு புரியாம இருக்கலாம், உனக்கு புரிஞ்சதுல கையை தட்டை.